சக்தி கேட்ட வழி பக்தியோடு நடப்படுது கருகனக்கு நீ
நாடக ரசிகர்களுக்கு முதலிடையே மனமார்ந்த நன்றி, நன்றிகள் வணக்கம். ஆகல் இருந்தாலும் இடத்திலே வணங்க வேண்டுமென்றால் உலகலா உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவிழாய நீர்மணி வேணியன் அலையில் சோதியை நம்பட காடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கெட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு வணங்கலாம். அந்த பரபொருளாகப்பட்ட சிவபெருமானை ஆகையினாலே சிவமயமே சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது தந்தகிரி கோவில்
நன்றி நன்றி. பூவோடு சேர்ந்தன் முதல் நாடு ரசிகர்கள் நன்றி. மீண்டும் பூவோடு சேர்ந்த நாடு மனம் வரும்ன்ற மாதிரி இசையோடு சேரும் பொழுது இந்த பாட்டு வரல நானே கேட்கற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என் மாமா பத்தி சொல்லணும்னா இந்த அளவுக்கு இறக்க உண்மையில பாட்டுல சுதினா என்ன தாளம்னா என்ன எதுவுமே தெரியாது. அந்த வயசுல 10 வயசுல நான் மேடைக்கு வரும்போது அரங்கேற்றம் 10 வயசு எதுவுமே தெரியாது. மாமாவும் சங்கத்துல சொல்லி பார்த்தாரு கேட்கற மாதிரி தெரியல. சரி, 2 மாசம் வீட்டுல போய் அடி 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 குத்து குத்து குத்தி இதுதான் தாளா இதுதான் சுதின்னு அதனால ஓரளவு பாடுறது முகீகரமே. என் மாமா சிங்கதர மாமா ரொம்ப நன்றி கிட மாட்டிருக்கேன். நன்றி மாமா. இருந்தாலும் இடத்தை வர்ணிக்க வேணும். இருந்தாலும் இடத்தை வர்ணத்தால் ஏதேனும் சத்தம் கேட்கறதா கவனிப்போம். நாராயணா என்ன சோ அலங்கார வசனம் ஆடவர் விக்கிரகம் பத்திரிமத்த வசம் ஒன்றால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதவி என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்கவும் என்று சந்தேகித்தால் குயிலின் கானம் கொண்ட இந்த குயிலை அதுவும் இந்த காட்டு குயிலை வர்றீங்களா ஒருமுறை இந்த பெண்ணையும் காட்டு. ஏன்னா உலகத்துல தாய்மைக்கு அடுத்தபடியாக உலகமே போற்றக்கூடிய ஒரு விஷயம் நட்பு. ஏன்னா மகாபாரதத்துல துரியோதனே தன்னுடைய பங்காளிய பாண்டவர்களுக்கு ஒரு ஊசி முன்னையளவு கூட இடம் தர முடியாது. எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, சரிப்பா 5 ஊரையாச்சும் கொடுப்பா தர முடியாது, சரி 1 ஊரையாச்சும் கொடுப்பா தர முடியாது, 5 வீடையாச்சும் கொடுப்பா தர முடியாது, 1 வீடு கூட கொடுப்பா எதுவுமே தர முடியாது, ஊசி முன்னையளவு கூட இடம் தர முடியாது சொன்னவன் துரியோதனே தன்னுடைய பங்காளிகளுக்கு. ஆனா தன்னுடைய நண்பன் கர்ணன் வரும் பொழுது தன்னுடைய கர்ணனும் அவனுடைய மனைவி பானுவதியும் சொக்கட்டனாங்க. ஆக தோல்வி ஏற்படி சமயம் பார்த்து கணவன் வந்துட்டான்னு எந்திரிக்கிறார் பானுவதி. எங்க போற உட்காருன்னு விடுப்ப பிடிக்க முத்துமாளிக்கு அருந்து விடுந்துதான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இது மாதிரி ஒரு சூழ்நிலையில சந்தேகப்படுவாங்க. ஆனா அப்படி இல்லாம விழுந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ கேட்டான் துரியோதனை. காரணம் தான் செத்தாலும் பரவாயில்ல தன்னுடைய நண்பன் கர்ணனை வாழணும் அப்படின்னு நினைச்சவன் துரியோதனே. ஆக அந்த நட்பினை போற்று வகையிலே ஒருமுறை காட்டு குயிலாறு வர்ணித்தாள். எப்படி வர்ணிக்கலாம் Thank you.
பக்கம் இடத்த நான் விரட்டேன், விறகு மட்டாது என்ன வேகமா அப்படின்னு. இன்னைக்கு நான் நூறுல போனா கூட இங்க 150 போயிட்டு இருக்கு. நாலு பாட்டு குளுக்கோஸ் தான் எடுத்த நம்மளை காலையில. நன்றி நன்றி பக்கா மேல நன்றி. அது வர்ணிக்கலாம். இரண்டு பெண்கள் சத்தம் போட்டாங்க கதையின் முறைப்படி. ஏன் காவலன் ஒருத்தர் வந்தாருல்ல, ஏன் அவர் வாயை திறக்க மாட்டாரா? ஏன் வாயை திறந்த வாயிலுக்கு முத்து உதது கீழே கொட்டிடுமா? என்ன ரொம்ப படிச்சுங்க அம்மா பட்டானே இருந்தாலும் உலகத்துல எத்தனை தெய்வங்க இருந்தாலும் உலகத்திலே கல்லிலே செதுக்கிய சிலையை விட கருவிலே செதுக்கிய தாயே உலகத்தில் சிறந்தவள். அந்த வகையிலே தாய்மையை போற்ற வேண்டும். ஆகையினாலே Oh,
பண்ணினாரு. தாயையும் நன்றி நன்றி நன்றி. தாயையும் பண்ணிருந்தாலும் கூட வந்தாச்சு, பெண்ணை வர்ணிக்கணும், பிள்ளைய பத்தி ஒரு பாடலாச்சும் பாராட்டி வர்ணிக்கணும் இல்லையா? இல்லன்னா வந்தது எல்லாம் சாமியை கும்பிட்டாரு, இந்த பெண்ணை வர்ணிக்கலையப்பா, குறையா இருந்தா கூட. ஆகையினாலே இந்த பெண்ணை வர்ணிக்கணும் என்றால் குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் குறையாக பெற்றிருக்கும் போது என்ன சந்தேகித்தால் சிந்தாமணி குயிலாக நினைத்து இந்த பெண்ணை ஒரே ஒரு மணி மட்டும் வர்ணத்தை விட்டு சந்திக்கலாம் அந்த விவரமான ஆட்களை. ஆகையினாலே சிந்தாமணி குயிலே மணக்கு புது சிந்தாள பூமடலே, சிந்தாமணி குயிலே மனசிலிருந்து சிந்தாள பூமடலே, நீ தருவாடு நீ தருவாடி மன பொழுதாளி மயிலே யமயிலே, சிந்தாமணி குயிலே மணக்கு புது சிந்தாள பூமடலே. Thank you.
உயிலே அவர் கட்டைய வச்சிருந்தா நம்ம கம்பே வச்சிருக்கோம்ல, அவர் நசிக்குவார், நம்ம விட்டு இடிப்போம். அவ்வளவுதானே ஏத்தன ஒண்ணும் மேச ஏத்தன இல்லன்னா புடிங்க உடைய பேக்கல வைக்கணும். இருக்கட்ட இருக்கட்ட, அது என்ன சொன்னாரு, காவலாளியா காவாலியா வேற என்ன சொன்னாரு, என்னங்க சொன்னாரு, யாரு நம்ம காவாலியா, ஆமா காவலாளியா காவாலியா உன்னை சொல்றாரு அவரு. அப்பேற்பட்டோம் பார்க்கலாம் அப்படியா. படுத்து கொள்ளவன் எழுப்பி கொடுக்க சண்டை வரப்போகுது.